வனத்துறையினரால விவசாயி ஒருத்தர் கொல்லப்பட்டதா சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த வழக்குல வனத்துறையை சேர்ந்த ரெண்டு நபர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததா சொல்லி வழக்கறிஞருக்கு மேலதாளத்தோட உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்காங்க ஊர் மக்கள். என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஈஸ்வரன் குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், அதே போன்று இழப்பீடு அந்த குடும்பத்துக்கு வழங்கும் வரை என்னுடைய போராட்டம் தேனி மாவட்டம் கூடலூர் பக்கத்துல இருக்கு குள்ளப்பக்க உண்டம்பட்டி அப்படின்ற கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன் கடந்த ஆண்டு அக்டோபர் 28 தேதி வனப்பகுதி சோதனை சாவடிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதா சொல்லி வனத்துறையினரால துப்பாக்கியால தாக்கி கொல்லப்பட்டதா கூறப்படுது. இந்த சூழல்ல இது தொடர்பா குமுளி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இது தொடர்பான வழக்கு விசாரணையும் நீதிமன்றத்துல போயிட்டு இருந்தது. உயிரிழந்தவர் சார்பில் வழக்கறிஞரும் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவருமான சங்கிலி அப்படின்றவர் வாதாடிட்டு வந்ததா கூறப்படுது. தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில தனிப்படை அமைச்சு இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தாங்க. அதன்படிதான் இப்போ தனிப்படை போலீசார் வனவர் திருமுருகன் மற்றும் வனக்காவலர் ஜார்ஜ் அப்படின்ற ரெண்டு பேரை இது சம்பந்தமா கைது செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் வழக்கறிஞருக்கு ஊர் பொதுமக்கள் இதுக்காக மேலதாளத்தோட உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்காங்க. விவசாயி கொல்லப்பட்டதா சொல்லப்படக்கூடிய வழக்குல ரெண்டு நபர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததா சொல்லிதான் வழக்கறிஞருக்கு உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்காங்களாம் ஊர் மக்கள். அதை தொடர்ந்து வழக்கறிஞர் சங்கிலி என்ன தெரிவிச்சிருந்திருக்காருனா, இன்னமும் 5 நபர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. 6/12/2023 தேதி 7 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சொல்லி மதுரை உயர் நீதிமன்றம் வழங்கியும் இந்த காவல்துறை இன்று வரை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் அதனை நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த பின்பு நேற்று அவர்களை ரெண்டு பேரையும் காவல்துறை கொலை வழக்கில் பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் அந்த 5 பேரையும் கொலை வழக்கிலே கைது செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து இப்போது வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது. 7 பேரும் திட்டமிட்டுத்தான் ஈஸ்வரன் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கிறார் என்றதை இனியும் இந்த அரசாங்கம் ஈஸ்வரனுடைய குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலையும் அவர்களுக்கு இழப்பீடாக நிதியும் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றோம். தமிழக அரசாங்கமும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இனியும் காலதாமதப்படுத்தாமல் ஈஸ்வரனுடைய குடும்பத்துக்கு அரசு வேலையும் அவர்களுக்கு இழப்பீடும் வழங்கவில்லை என்று சொன்னால் தமிழ் தேசிய ஃபாரூக் பிளாக்கானது விரைவில் மீண்டும் போராட்டம் நடத்துவோம். அதேபோன்று 5 பேரை கைது செய்யவில்லை என்று சொன்னால் மீண்டும் நீதிமன்றத்தை நாடி அவர்களை கைது செய்வதற்கு நாங்கள் முனைப்போடு வேலை பார்ப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன்.